शरदेन्दु सुंदर रुचि ही चेतसि सामे गिराम देवी सामे गिराम देवी अपहृत्य तमसंतम भक्तान अखिलान प्रकाशे भवाने और निमिषम சோ இப்ப இது வரைக்கும் சாந்த ரசத்தினுடைய ஒரு இதை பார்த்தோம், உதாரணம் பார்த்தோம், ரத்யந்தரதா ததான்னு. இப்ப வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்கு சாந்த ரசத்தை பத்தி. முதல்ல வந்து வீராதேகே அஸ்ய சாந்தரசிய பேதகான்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். யதி சாந்தரசே தயாதீனாம் அதிசய அசம்பவனம் சேத் கதம் ந சஹ சாந்தரசா தயாவீரே பர்யவசேத் ததா நிரஹங்கார ரூபத்வாது தயாவீராதிஹி ஏஷஹா ந அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறேன். என்னன்னா இந்த டிஸ்கஷனுடைய ஒரு ஜிஸ்ட் கொடுத்துடுறேன். ஜஸ்ட் இது ஒரு குட்டி டிஸ்கஷன் தான். இதுல வந்து என்னன்னா வீரரசத்துல வந்து நாலு டிவிஷன்ஸ் இருக்கு. தயாவீரம், தர்மவீரம், தானவீரம், யுத்தவீரம். அதுல தயாவீரம்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அது வந்து பூததையை கொண்டுதானே ஒரு ஒரு சாந்தமான ஒரு மனிதன், அவனுக்கு பூததையங்கிறது இருக்கு. அந்த பூததையை காரணமாக அவன் வந்து தன்னையே வந்து அர்ப்பணிக்கிற ஒரு ஒரு நிலைமை இருக்கு. அப்போ அவன் தயாவீரனுங்கிறதுல இந்த சாந்த ரசத்தை நம்ம வந்து அந்தர்பாவம் பண்ணிடலாமோ இல்லையோ. ஒரு தயாவீரனுக்கும் எந்த அளவுக்கு ஒரு மனசுல ஒரு நிகரம் இருக்கணுமோ அந்த மாதிரிதானே சாந்த ரசத்தோட இருக்கக்கூடியவன், சாந்த குணத்து சமகுணத்தோட இருக்கிறவனுக்கும் இருக்கணும். அப்ப வை நாட் இன்க்ளூட் சாந்த ரசம் அண்டர் தயாவீர இட் செல்ஃப் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். இப்ப ஆக்சுவலா பார்த்தோம்னா சாந்தம்ங்கிற ரசமே சாந்தோபி நவமோ ரசகான்னு அப்புறமா இன்டர்போலேஷன்ங்கிறான். சில சமயம் வந்து சில பேர் என்ன சொல்றா, பரதர் வந்து எட்டே எட்டு ரசம் தான் வந்து நாட்டியே அஷ்டவ ரசவ் ஸ்மிருதான் தான் சொல்றாரு அவர். ஆனா காவியத்துல உங்களுக்கு சாந்தத்தை போர்ட்ரேட் பண்ண முடியும். நாட்டியத்துல வேணா என்னத்தை காமிக்க முடியும், வெறுமனை இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கலாம், அவ்வளவு. அதுக்கு மேல என்னத்தை காமிக்க முடியும் பா. அதனால நாட்டியத்துக்கு வேணா வந்து எட்டு ரசம்னு வச்சுக்கலாம், சாந்த ரசத்துக்கு வரைச்சே அது வந்து காவியத்துக்கு தான் உபயோகப்படும். நாட்டியத்துல ரொம்ப மெல்லிசாதான் காமிக்க முடியாது, ரொம்ப சாந்தரச பிரதானமா காமிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்றா சில. அம்பாளோட அந்த இதுல கூட எட்டு ரசம் தான் வந்திருக்கு. ஒன்பது ரசம் வரல. சுந்தரார்த்ரா யுவரஜினி சரோஷா கங்காயாம் கிரிஷி சரித்தே விஸ்மயவதி ஹராஹித்யோ பீதா சரசிர்வ சௌபாகிய ஜனனி சகி சுஸ்மேராதே மயி ஜனனி திருஷ்டி சகருணா. அதோட ஓவர் சாந்தம் வரல. ரொம்ப அழகான ஸ்லோகம். ஆமா, என்ன சாந்தம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சஹசிராரே பத்னி சஹரசி பத்யா விஹரசேன்னு அங்க அது எப்படி அதை நம்ம வந்து எடுத்துக்கிறதுன்னு சொல்ல தெரியல எனக்கு. பரதனை பொறுத்த வரையில் தேர் ஆர் டூ ஆல்டர்னேட்டிவ்ஸ், டூ கான்ட்ரடிக்டரி வியூஸ். ஒண்ணு வந்து எட்டே ரசம் தான், இன்னொன்னு பரதரே நவமோபி ரசகான்னு போட்டிருக்கிறதுனால ஒன்பது ரசங்கள் இருக்குங்கிறா. அதனாலதான் இந்த சாந்த ரசத்தை பத்தின ஒரு விசாரணை ஏற்படுறது. அப்போ இந்த சாந்தே சாந்த ரசே தயாதீனாம் அதிசய சம்பவனம். சோ தயாயி முதலிய விஷயங்களுக்கு ஒரு ஜாஸ்தி இருக்கோ இல்லையோ, அதிசயித்மா இருக்கோ இல்லையோ தயாங்கிறது. அப்படி இருக்கிறச்சு ஏன் தயாவீரே இத நம்ம வந்து அந்தர்பாவம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது. அப்ப வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தயாவீரம் அண்ட் தயா அண்ட் சாந்தம்? அதுக்கு வந்து இந்த காரிக்கா தான் எக்ஸ்பிளனேஷன். நிரகங்கார ரூபத்வாது தயாவீராதிகி ஏஷா ந. இந்த இது வந்து ஏஷா தயாவீராதிகி ந, ஏஷாங்கிறது சாந்தரசா, ஏஷா சாந்தரசா நிரகங்கார ரூபத்வாது அகங்காரஸ்ய ரஹிதத்வாது அகங்காரம் இல்லாத காரணத்தினால. என்ன இதுல சாந்தரசத்துல உங்களுக்கு வந்து நான் தான் பண்றேன், நான் தான் தபஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு அகங்கார விந்துருத்துனா அது வந்து சாந்தரசமா ஆயிடாது. அந்த சமகாங்கிறத நம்ம சாய்பாவம் சொல்லிட்டோம்னா அது வந்து ஆந்திரிந்திரிய விக்கிரகம். ஆந்திரிந்திரியம்ங்கிறது சித்த அகங்கார சித்த புத்தி மனசு அப்படின்னு நாலு விதமான அந்த கரணங்கள். அந்த நாலு விதமான அந்த கரணத்துக்கும் ஒரு அடக்குதல்ங்கிறது தான் சாந்தரசம். அப்போ அதனால அங்க அகங்காரம்ங்கிறது இருக்க முடியும். அப்போ அகங்காரம் இல்லாத இடம் தான் இந்த சாந்தரசம். ஹென்ஸ் தயாவீராதிகி அப்படின்னா தயாவீராதி ரூபா நோ நோங்கிறச்சு நைவ வர்த்ததே ரைட்டா. அத்த ஆதிபதேன தர்மவீராதி தேவதா விஷயக ரதி பிரபிருத்தினாம் அபி கிரகணம். சோ தர்மவீரத்திலையும் நம்ம அந்தர்பாவம் பண்ண முடியாது.
தர்மத்திலையும் வந்து ஒரு அகங்காரம் இருக்கு, நான் தர்மம் பண்றேன் தர்மத்தை அப்படிங்கிற அந்த அகம் பாவம் வந்துடுறது அந்த இடத்துல இருக்கு. தேவதா அபிஷேகமான ரத்தியில அதை வந்து அந்தர்பாவம் பண்ணலாமாங்கிறச்சு, தேவதைய குறிச்சு ஸ்தோத்திரம் பண்றச்சு, அது வந்து எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு சொல்றோம். நீ ஏன் என்ன வந்து கண்டுக்கலங்கிறோம், திரிஷா திராகியஸ்யா தரதலித்த நீலோத்பல ரசாங்கிறச்சு, அந்த இடத்துல கொஞ்சம் என் பேர்ல பாரு அப்படிங்கிற ஆசை கலந்து அங்க இருந்துட்டு இருக்கு. பக்தி மேலோங்க இருந்தா கூட சாந்த ரசம் கிடையாது அந்த இடத்துல. அதனால தேவதா அபிஷேக ரத்தி எடுத்து அதுலயும் நம்ம ஒத்துக்க முடியாது. அதனால தாத்பரியம் எது, தயாதயகா எதி சாஹங்காராக ததா வீரரசா நிரஹங்காரத்வே தூ சாந்தகா. எங்க அந்த அகங்காரதையா ஒரு அகங்காரம் இல்லாத இருந்ததுன்னால் அப்ப சாந்தம். You can bring in dayaviram in under shantarasam. Adina shantarasathai kondu poi dayavirathil poda mudiyum. Poda mudiyum. So shantarasasya sthayi bhavaha shamaha tatha yasmin shamaha saha shami shaminascha na dukham na sukham na chinta na dvesha na matsaryam na ragu na vishayasaktihi va atha na kachit iccha abhilashaha abhilasha eva ama. किन्तु दयादि युक्तो युक्ते अपि वीरे कदाचित् एते भवेयुः. दयावीरनाग இருந்தா கூட அவனுக்கு சில சமயம் இந்த மாதிரி ஒரு துக்கத்தை அனுபவிக்கலாம், சுகத்தை அனுபவிக்கலாம், சிந்தை இருக்கலாம், துவேஷம் இருக்கலாம், பொறாம இருக்கலாம், இருக்கலாம், விஷயங்கள்ல ஒரு ஆசக்தி இருக்கலாம். ஏதஸ்மாத் ஏஷா ஏஷஹ சாந்தஹ வீராதிஹ நாஸ்தி. ஆமா, அதனால அத வீர அது வந்து தயாவீர இதுல வராது. இப்ப அடுத்த செக்ஷன் வந்து என்னன்னா ஒரு ஒரு சின்ன பேராகிராஃப், தயாவீராதௌஹி நாகானந்தாதௌ ஜீமூத வாகனாதேகே அந்தரா மலையவத்தியாதி அனுராகாதேகே அந்தேச்ச வித்யாதர சக்கரவர்த்தித்வா வியாப்தேகே தர்சனாத் அகங்கார உபசமஹா ந திருஷ்யதே சாந்தஸ்து சர்வாகாரேண அகங்கார பிரசமைக ரூபத்வாத் ந தத்ர அந்தர்பாவம் அர்ஹதி ததஸ்ச நாகானந்தாதேகே சாந்தரச பிரதானத்துவம் அபாஸ்தம். இப்ப நாகானந்தம்னு ஒரு நாடகம், அதுல வந்து அந்த நாகானந்த நாடகத்துல சாந்தரச பிரதானம்னு சில பேர் சொல்றா. இந்த இடத்துல விஸ்வநாதர் வந்து அதை கண்டனம் பண்றதுக்கு இந்த ஒரு பேராகிராஃப சொல்ற, அதுவும் பிளஸ் ஒரு எக்ஸாம்பிளையும் சொல்ற. என்னன்னா தயாவீராதோ நாகானந்தோ, சோ இந்த உங்களோட மெட்டீரியல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து படி இல்ல இருக்கு இருக்கு அத்ர, அதுக்கு முந்தின பேராகிராஃப் பாருங்க. சோ அத்ர நாகானந்த நாடகஸ்ய சாந்தரசத்துவம் கண்டனம் லிகதி. இப்போ அத கண்டனம் பண்றார். எது? ஆமா, தயாவீராதோ தயாவீர பிரதானே நாகானந்தாக்கிய நாடகாதோ. சோ நாகானந்தத்துல வந்து பிரதானம் என்னன்னா தயாவீரத்துவம் தான் அதுல பிரதானம், சாந்தரசம் கிடையாது. பல பேர் அதுல சாந்தரசம்னு சொல்றா, ஆனா அங்க சாந்தரசம் இருக்க முடியாது. நாகானந்தத்துல வந்து உங்களுக்கு தயாவீரத்துவம் தான் உப ரசம். நாகானந்தாதோ ஸ்ரீஹர்ஷ பிரணீதம் ததாதோ. சோ ஸ்ரீஹர்ஷன் எழுதினா அந்த நாடகத்துல நாகானந்தத்துல ஜீமூத வாகனாதேகே அப்படின்னா நாகானந்தத்தினுடைய நாயகன் ஜீமூத வாகனன், ஜீமூத நாயிகா மலையவதி இத்தியாதேகே மலையவதி நாம நாயக நாயிகையோகோ மத்தியே அனுராகா பிரேமஹா திருஷ்யதே பிரேம திருஷ்யதே. சோ மலையவதிக்கும் ஜீமூத வாகனனுக்கும் ஒரு பிரேம அனுராகம்ங்கிறது தெரியறது. அப்புறம் கடைசியில நாடகசிய அந்தே என்ன தெரியறது, வித்யாதர சாம்ராஜ்யசிய சக்கரவர்த்தித்வ லாபகா. அவனுக்கு வந்து சக்கரவர்த்தியா அவனுக்கு வந்து ஒரு பொசிஷன் வேற கிடைக்கிறது ஜீமூத வாகனனுக்கு. என்ன வித்யாதரர்களுடைய ஒரு சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தித்வம்ங்கிறது அவனுக்கு கிடைக்கிறது. ஏதேஷாம் தர்சனாது இவைகளை காண்பித்த காரணத்தினால, சோ அனுராகத்தை காமிச்சிருக்கான் அவன் ஜீமூத வாகனன், அதுக்கப்புறம் அவனுக்கு சக்கரவர்த்தித்வம்ங்கிறது வேற கிடைச்சிருக்கு. இதெல்லாம் காண்பிச்சிருக்கிறதுனால சர்வதா நியாய அகங்காரம் அகங்காரம் இருக்கு. அகங்காரத்தினுடைய ஒரு உபசமம் ஏற்படலைங்கிற அது அடங்கல்ல, அதனாலதான் கொடுத்த உடனே சரி எடுத்துறேங்கிறான். நாம யஹ அனுராக யுக்தா பத லாப காமுகாச்ச, அனுராகத்துடன் கூடினவன் ஆசையுடன் கூடினவனாக இருக்கான்,
மேலும் மத லாப காமுகா ஒரு பொசிஷன் அடையணுங்கிறதுக்கு ஆசைப்படுறனாவும் இருக்கான் ஜீவித வாகனம் அஸ்மின் அந்த மாதிரி ஒரு பர்சன்ட்ட கதமைவ சமஹா சம்பவேது அவனுக்கு எப்படி ஒரு ஆந்திரேந்திரிய நிகிரகம் ஏற்படும் யதோஹி பூர்வமேவ உல்லிகிதம் சாந்தஸ்து சர்வ பிரகாரேண அகங்கார ரஹிதா ஏவ எல்லா விதத்திலும் அவனுக்கு அகங்காரம் இருக்கக்கூடாது அத்தஹா அஸ்மின் நாகானந்தே ந சாந்தஹா அந்தர்பவதி சோ சாந்தம் இங்க வர முடியாது இந்த வர முடியாது எங்க அகங்காரம் இருக்கோ அங்க வரவே முடியாது அதாவது மெயின் முடியாது ஏன்னா அந்த அகங்காரம் எல்லாம் விட்டுட்டு நான் ஐ ஆம் த அப்படின்னு உட்காந்துக்கிறது தான் சாந்தரசம் I don't have any தூக்கம் கிடையாது சுகம் கிடையாது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம இங்க பார்க்கல ஏன்னா ஜீமூத்த வாகனனும் மலையவதியும் ஒரு பிரேம அவ லௌகிகத்துல தானே இருக்காவா அதனால அவங்களுக்கு அந்த சாந்தரசம் இங்க கிடையாதுங்கிறது இல்ல இல்ல சோ ஏதஸ்மாச்ச நாகானந்தாதேகே சாந்தரச பிரதானத்துவம் சாந்தரச பிரதான நாட்டகத்துவம் அபாஸ்தம் அப்படின்னா கண்டித்தம் அர்த்தம் அதனால இது வந்து சாந்தரச பிரதானம் இல்லை இல்லை சாந்தரச பரிபாஷை என்ன பாஷத்தே விஸ்வநாதா இப்ப சாந்தரசத்தினுடைய ஒரு விஷயத்துக்கு என்ன ஒரு ஸ்லோகம்னா நனு ஃபர்தர் டிஸ்கஷன் இதுல வந்து ஃபர்தரா ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறார் ந எத்ர துக்கம் ந சுகம் ந சிந்தா ந துவேஷம் ந தேஷம் ந ராகு ந நச ந காத்தி இச்சா ரசஹா சஹா சாந்தஹ கதிதஹ முனீந்திரைஹி சர்வேஷு பாவேஷு சமப்ரமாணஹ இதோ எல்லா பாவங்களுக்கும் சமப்பிரமாணஹாங்கிற சமமா எங்கு வந்து துக்கம் இல்லையோ சுகம் இல்லையோ சிந்தை கவலை இல்லையோ துவேஷம் ஒரு ஹேட்ரட் இல்லையோ ராகஹா அட்டாச்மெண்ட் இல்லையோ காச்சி திச்சா துளி கூட ஒரு ஆசைங்கிறது இல்லையோ அதைதான் சாந்தஹா ரசஹா கதிதஹா சாந்தரசம்னு கூறப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுகிறது யாரால் முனீந்திரைஹி முனிவர்களால் அந்த சாந்தரசம் எப்படின்னா சர்வேஷு பாவேஷு எல்லா பாவங்களையும் சமப்பிரமாணம் அதை ஒன்னா ட்ரீட் பண்றதுங்கிறது தான் இப்போ ஸ்தாயி பாவசிய ஷமினஹா ஆஸ்ரய பூதே யஸ்மின்னு சாந்தரசே ந சுகம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அவ்வளவுதான் ஆமா ஆமா இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கோ அத சங்கா ஏகா சமுத்பததி இப்ப இந்த இடத்துல ஒரு டவுட் ஆரம்பிக்கிற என்ன டவுட் இந்த இடத்துல எது ஏவம் பூதஸ்ய சாந்தரசஸ்ய இந்த மாதிரி ந சுகம் ந துக்கம் ந சிந்தாங்கிற மாதிரி இருக்கிற சாந்தரசத்துல மோக்ஷ அவஸ்தாயாமேவ பரமாத்மஸ்வரூப பிராப்தி சம்பவ ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஒரு சாட்சாத்காரம் ஏற்படும் ததாச்ச தத் அவஸ்தாயாம் அந்த அவஸ்தையில உங்களுக்கு எப்படி சஞ்சாரி பாவங்கள்லாம் இருக்க முடியும் எந்த பாவமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் சாந்தரசம்ங்கிறச்சு எங்க இருந்து உங்களுக்கு வந்து விபாவ அனுபாவ வெபிச்சாரி பாவ ஸ்தாயி பாவங்கள் எப்படி வர முடியும்னு கேக்குற சரியா துக்கம் ந சுக்கம் ந சிந்தா ந துவேஷம் ந ஒண்ணுமே இல்லைனா ந இச்சா நிர்வேதம் முதலியே சஞ்சாரி பாவங்கள் அங்க கிடையாது அதஹ விபாவ அனுபாவ வியபிசாரி சம்யோகாது ரசனிஷ்பத்திஹி அப்படிங்கிற ஒரு பரத சூத்திர அனுசாரம் பரதனுடைய சூத்திரத்துக்கு அனுசாரம் ரசத்வம்ங்கிறது நான் ஆகச்சு அதுக்கு வந்து ரசத்வம்ங்கிறதே இருக்க முடியாது உங்களுக்கு சஞ்சாரி பாவங்கள்லாம் வேணுமே என்னாச்சு வேணுமே ரசத்துவம் எப்படி அது ஆகும் அது எப்படி ரசம்னு ஆகும் அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார் அடுத்த இதுல யுக்த யுக்த தசாயாம் அவஸ்திதா யஹ சமஹ சயேவ யதஹ ரசதாம் ஏதி என்ன அந்த வெளியில இருக்கக்கூடிய போக விஷயங்கள்ல இருந்து நம்மளுடைய மனசை பிடிச்சு இழுத்து விஷயேபியா மனஹா சமாகிருஷ்ய பரமாத்மனி யோஜனம்
பரமாத்மாவில கொண்டு போய் அதை நிறுத்தறோம். அபியுஜ்ய ஸ்திதஹ அதுதான் யுக்தஹான்னு அர்த்தம். இவர் சொல்ற காரிகையில ஒரு ஒரு வேர்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு கீழ உங்களோட மெட்டீரியல். யுக்தஹாங்கிறச்சே விஷயேபியா மனஹா சமாகிருஷ்ய விஷயங்களிலிருந்து மனதை இழுத்து பரமாத்மனீச சம்யோஜ்ய ஸ்திதஹ பரமாத்மாவில் நிலை நிறுத்தி நிற்கக்கூடியவன். அடுத்தது வியுக்தஹ. வியுக்தஹாங்கிறச்சே பூத இந்திரிய ஜெயி. பூதங்கள் இந்திரிய பூத இந்திரியம்னா பஞ்சபூதங்களினாலான இந்த பஞ்ச இந்திரியங்களை ஜெயித்தவன் ஒருவன். அல்லது இந்திரிய சித்தஹ அந்த புருஷஸ்ய யஹா சமஹ இந்த மாதிரி ஒரு பர்சன் எப்படி இருக்கானோ அவனிடத்துல இருக்கக்கூடிய அவஸ்திதஹ அவனிடத்துல இருக்கக்கூடிய சமஹாங்கிறதுதான் நம்ம சாய்பாவமா சொல்றோம். அவனுக்கு ஏதோ பல்விதமான காரணங்கள்னால அங்க வந்திருக்கோமோ இல்லையோ அவனுக்கு அந்த சமங்கிற ஸ்டேட்டஸ் அவனுடைய மனசுல வர்றதுக்கு பலவிதமான ஆலம்பன விபாவங்கள் இருக்கு. அதை பார்த்துட்டுதான் அவனுக்கு ஒரு வெறுப்பு வந்திருக்கணும். இதெல்லாம் ஒரு தீர்மானம் பண்ணிருப்பான். அதனால பாவங்கள் இருக்கிறது தப்பு இல்ல, பாதகம் இல்லைங்க. முதல்ல அதெல்லாம் வந்துதான் கடைசியில மனசு சாந்தி அடைஞ்சிருக்கு. எல்லா பாவமும் ஒரு பாவ ஒரு ரசத்துக்கு உண்டான எல்லா பாவமும் வந்துதான் அவன் கடைசியில கம் டு தட். அதனால அவனுக்கு வரலைன்னு சொல்ல முடியாதுங்கிற. சயேவ தாத்ருஷஹா ரூபேண பவதி. இந்த மாதிரி எல்லா புலன்களையும் அடக்கி பரமாத்ம நிலையில் நிறுத்தி வச்சு இந்திரிய சித்தி அடைஞ்ச ஒருவனுக்கு அந்த சமஹாங்கிறது சாயிபாவமா இருந்ததுன்னால் அந்த சமஹா ரசதாம் ஆப்னோதி. அதுதான் எதி சஞ்சாரியாதீனாம் பிரஷ்னஹா சஞ்சாரி பாவங்களினுடைய ஒரு கேள்வினா தஸ்மின் அபி காலே அந்த விபிசாரி பாவங்கள் இருக்கக்கூடிய காலங்களிலும் சம்சார ஆசக்தி ரூபத்துவாது அவனுக்கு சம்சாரத்தோட ஒரு ஒட்டுதல் இருக்கிறச்சு அவனுக்கு வந்து ச விருத்தம் அப்படின்னு விட்டு அதுக்கு பிரதிகூலமா இருக்கே நமக்கு அப்படின்னு அவன் இது பண்ணின்றான். இது வேண்டாமே நமக்கு அந்த மாதிரி நிர்வேதம்ங்கிறது ஏற்படுது. இதுல போய் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கேனேன்னு கேக்குறான் ஒருத்தன். தப்பு கிடையாது. அந்த சமயத்துல விருத்தமான பிரதிகூலம் கிடையாத அந்த இடத்துல இட்ஸ் ஓகேங்கிற விருத்தா பிரதிகூலா நாஸ்தின்னு என்ன அர்த்தம்? சம்சார ஆசக்தி இருக்கிற நிலைமையில சஞ்சாரி பாவங்கள் இருக்கலாம். அந்த சம்சாரத்துல விவகாரம் பண்ணாதப்போ அவன் தன் நிலையில் இருக்கும் பொழுது சமஹா ஸ்தாயி பாவம் பிரிச்சுடுறார். உலகத்துல வந்து இப்போ எத்தனையோ பேர் வந்து சமாதி அவஸ்தையில வந்து மூணு தாரணா தியான சமாதிங்கிறோம். தாரணாங்கிறச்சு அப்படியே மனசுல வந்து நம்ம அந்த ஒருங்கிணைத்து நினைச்சுட்டு இருக்கிறச்சு. மூணு ஸ்டேஜ் ஆஃப் சமாதியில எப்படின்னா முதல்ல வந்து தானே அந்த வியுத்தான அவஸ்தைக்கு வந்துடலாம். அந்த வியுத்தான அவஸ்தைக்கு தானே வர்றவனுக்கு உலகத்துல சஞ்சரிக்கிறான். ஆனா இதெல்லாம் மித்தியங்கிற ஒரு தாட்டோடயே சஞ்சரிக்கிறான் அவனுக்கு தெரியும். அடுத்தது வந்து சுத்தி இருக்கிறவா வந்து எழுப்பணும் அவனை. அப்பதான் அவன் வியுத்தான அவஸ்தைக்கு ஏற்படலாம். தியானம் சமாதிங்கிறச்சு யாராலையும் அவன் எப்ப வெளில வருவான்னு அவஸ்தைக்கு அப்போ வித்தானாவஸ்தைக்கு வர்றச்சே உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களோட அவனுக்கு ஆசக்திங்கிறது ஏற்படுத்தினால உங்களுக்கு சஞ்சாரி பாவம் இருந்தாலும் தப்பு இல்ல, பாதகம் இல்லைங்கிறார். அத்ர ஆதிபதேன சஞ்சாரிபிகி சகிதானாம் ஆலம்பன உத்தீபன ரூபானாம் விபாவாதீனாம் அபி கிரகணம். அவைகளுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கதான் இருக்கு இந்த ரசத்துக்கு. சோ தாத்பர்யம் எது? சஞ்சாரியாதயா தூ சம்சார ஆசக்தி யுதாக அத்தஹ தாத்ருஷாஹ பரிபோஷயந்தி ஏவ. சம்சாரத்தோட ஒரு பற்றுதல் இருக்கிறவனுக்கு தான் உங்களுக்கு இந்த சஞ்சாரி பாவங்கள் இருக்கு. பற்றுதல்னா சஞ்சரிக்கும் பொழுது இந்த சம்சாரத்துல அவன் சஞ்சரிக்கும் பொழுது அவனுக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால உங்களுக்கு பாதகம் இல்லைங்கிற. சரியா?
நஸ்வரஸ்ய சம்சாரஸ்ய சந்தர்ஷனாது. ஆனா அந்த சம்சாரத்தை பாக்குற பார்வை எப்படி, இது நஸ்வரம், எப்ப வேணாலும் அழிஞ்சிடும், ஆர் இது வந்து உண்மை இல்லை, இது அழியக்கூடியதுன்னு நினைச்சுக்கலாம், இல்லைன்னா இது வந்து ஃபுல்லா மாயை அப்படிங்கிற ஒரு விவகாரத்தோட சம்சாரத்தை பாக்குறான். அப்போ அவனுடைய சமம்ங்கிற குணம் இன்னும் திருடீகரணமா ஆயிடுறது. சமரூபஸ்தாயினா திருடதா சம்வர்தனாது. அப்பப்போ வந்து வித்தான அவஸ்தைக்கு வந்து இந்த உலகத்தை பார்த்துட்டோம், இதெல்லாம் மாயை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறச்ச தன்னுடைய சமாங்கிற குணம் இன்னும் திருடமா ஆயிடுறது. பிரசங்கே அஸ்மின் சுகஸ்ய அபாவஹா ஸ்யாத் இத்யபி ப்ரோக்தஹ தாத்ருஷம் சுகம் து வைஷயிக சுகாத் பின்னமேவ அதஹ ரசயஸ்மின் தஸ்மாத் காரணாத் ந கஷ்டன விரோதஹ. யஸ்ச அஸ்மின் சுக அபாவஹாங்கிறோம். இப்போ ந சுகம் ந துக்கம்னு சொல்றேன், நம்ம வந்து ரச அனுபூதிங்கிறதோ ஆனந்தம்ங்கிறோம், ஆனந்தம்ங்கிறச்சு, அப்ப சுகமே இல்லைங்கிறச்சு, ஆனந்தம் எங்க இருந்து வந்தது, ஆனந்தம் எங்க இருந்து வர முடியும், ரசானுபூதிங்கிறது எங்க வர முடியும், சுகமே இல்லைங்கிறளே அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப அழகா ஒருத்தர் சொன்ன, சுகம்ங்கிறது துக்கம்ங்கிற ஆப்போசிட் உண்டு, ஆனந்தம்ங்கிறதுக்கு இன்னொரு ஆப்போசிட் கிடையாது, ஆப்போசிட் கிடையாது. அதனால உங்களுக்கு வந்து வைஷயிக சுகம் தான் கிடையாதுன்னு சொன்னோம், வைஷயிக்கங்கிறச்சு விஷய சுகங்கள் கிடையாதே, கிடையாது. உங்களுக்கு வந்து ஆனந்தம்ங்கிறது தப்பு கிடையாது, ரசானுபூதி இருக்கும் இல்லையா. அந்த ரசானுபூதி இல்லாத ஆனந்தம் வர முடியாதே. ஆமா, எதுக்கு சொல்றேன்னா ஆனந்தம்ங்கிறதும் ஒரு சுகம் ஒரு லேசம் தானே, சேர்த்து தானே. ஆமா, இல்ல இல்ல இல்ல, விஷயத்தை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய போக சுகம், ஆனந்தம் இஸ் ஆனந்தம். ஆமா, we cannot explain that ஆனந்தம் in our terms. ஆமா, இல்ல இந்த ஆனந்த அதுக்குதான் அந்த இதுல எல்லாம் கடத்தில வருது இந்த சாதாரண சுகங்களை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய சுகம், அது பிரம்மானந்த ரூபம் சுகம், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. அதனால என்ன கஷ்டம், பிரதிகூலதா அதுவா விரோதா, இதுல இருந்து ஒண்ணும் பாதகம் இல்ல அப்படின்னு சொல்லி, எச்ச காமசுகம் லோகே எச்ச திவ்யம் மகத் சுகம் திருஷ்ணாட்சய சுகஸ்ய ஏதே ந அர்ஹதா ஷோடசீம் கலாம். ஒண்ணுங்கிழ 16 வராது அப்படிங்கிறார், 1/16 கூட கிடையாது இதெல்லாம் அப்படின்னு. இந்த காமசுகம் உலகத்துல இருக்கக்கூடிய காமத்தினால வரக்கூடிய சுகமோ அல்லது திவ்யமான ஐஹிக சுகமா இருக்கட்டும் ஆமுஷ்மிக சுகமா இருக்கட்டும், ஸ்வர்க்கத்தினால ஏற்படும், அங்க போனா நமக்கு அப்சர ஸ்திரீ சொன்னா கூட, அந்த சுகத்தை எல்லாம் காட்டிலும் திருஷ்ணா க்ஷய சுகஸ்ய, திருஷ்ணா ஆசை, அதாவது டிசைர், ஆர்டன்ட் டிசைருங்கிறது அதனுடைய க்ஷயம் இருக்கு, அது விலகிறது, எந்த ஒரு ஆசையும் பற்றற்ற தன்மைங்கிறதுல இருந்து வரக்கூடிய சுகத்துக்கு 1/16 கூட தாளாது இதெல்லாம் அப்படிங்கிற ஷோடசீம் கலாம்ங்கிற, ஷோடசீம் கலாம் ந அர்ஹதா ஏதே, இவைகள் எல்லாம் வந்து 1/16 கூட வராது. சம்சாரே ஏ சுகே பிரசித்தே, உலகத்துல வந்து என்ன ஒரு பிரசித்தமான சுகமோ காமசுகம் திவ்ய சுகம் ச அவைகளை காட்டிலும் பின்னஸ்ய பின்னமாக இருக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூப ஆனந்தஸ்ய சுகஸ்ய ஆத்மஸ்வரூப ரூபமான ஒரு சுகத்துக்கு ஏதே ஷோடசாபினார்ஹதஹ ஒரு பிராப்து சமர்த்தஹ ஸ்தஹ. பூர்வோக்தமபி யத் சாந்தரசஸ்ய சஹ தயாவீராதோ அனந்தர்பாவஹ அந்தர்பாவஹ ந பவேத் தயாவீராதோ அஹங்காரஸ்ய ஸ்திதேஹ கிந்து யதி தயாவீராதி பாத்ரேப்யஹ அஹங்காரஹ கச்சதி ததா தேஷாம் அந்தர்பாவஹ சாந்தரசே பவேத். இப்போ அதை கன்க்ளூட் பண்றாரு, இன் சென்ஸ் தயாவீரனாக இருக்கிறச்சு அவனுக்கு அகங்காரம் இருந்ததுன்னால் அவன் வந்து தயாவீரன் சொல்லி அதை கன்சிடர் பண்ணுவோம், அகங்காரம் அற்றவனாக இருக்கிறச்சு அத கொண்டு வந்து இங்க சாந்தன பிரதானமா பண்ணிடுறோம். சர்வாகார அகங்கார சர்வாகாரம் அகங்கார ரஹிதத்துவம்
விரஜந்தி சேத் அத்ர அந்தர்பாவம் அர்ஹந்தி தயாவீராதயா ததா. சர்வ ஆகாரம் சமக்ர ரூபேண முழுமையாக அகங்கார ரஹிதத்துவம் விரஜந்தி சேத் இந்த தயாவீராதி பாத்திரேபியா இந்த தயாவீரன் முதலியவர்களிடமிருந்து ஒரு அகங்கார ரஹித் அவர் அகங்காரம்ங்கிறது விலகி எடுத்துனா அகங்கார ரஹிதத்துவம்ங்கிற ஒரு குவாலிட்டிய அவ அடைஞ்சான்னா இல்லையா அகங்காரம் இல்லாத தன்மைங்கிறத ஒரு மமதை இல்லாத இருந்தான்னா அப்பொழுது இந்த தயாவீராதயா எங்க நம்ம அந்தர்பாவம் பண்ணலாம் சாந்தரசே அந்தர்பவதி பவந்தி. ஓகே அத்ர ஆதிபத அதாவது தயாவீராதயான்னு போடுறோம் அப்போ நம்ம தர்மவீரன் தானவீரன் தேவதா விஷயகரதி எல்லாரையும் அதெல்லாம் அந்தர்பாவம் பண்ணிடலாம். ஓகே எல்லாத்துலயுமே அகங்காரம் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை அகங்காரம் இல்லன்னா எல்லாத்தையும் சாந்த ரசத்துல சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான். ஆமா இல்லன்னா தனித்தனியா தர்மவீரம் எல்லாத்தையும் தனித்தனியா ஆதிபதேன பிரயுக்தானாம் தர்மவீராதீனாம் தூ ஸ்பஷ்டதா. இப்ப அந்த ஆதிபதத்துல தர்மவீர தானவீரன் சொன்னோம் இல்லையோ தேவதா விஷயக்க ரத்தின்னு வேற சொன்னோம். அந்த தேவதா விஷயக்க ரத்தி இருந்தா கூட அது எப்படி சாந்தரசத்துக்கு அகங்காரம் இல்லாத இருந்ததுன்னா எப்படி சாந்தரசத்துல அந்தர்பாவம் பண்ணுவோமோ அது அதுக்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு. இது வந்து கஷ்டி ருப்திகின்னு போடுறார் ஆனா இது வைராகிய சதுக்கத்துல இருக்கு இந்த ஸ்லோகம் இருக்கு வைராகிய சதுக்கத்துல உண்டு இந்த ஸ்லோகம். கதா வாராணசியாம் இஹ சுரதுனி ரோதசி வசன்னு வசான கௌபீனம் சிரசி நிததானோ அஞ்சலி புட்டம் அயே கௌரிநாத திரிபுரஹர சம்போ திரிணயன பிரசீத ஈதி க்ரோஷன்னு நிமிஷமிக நேஷ்யாமி திவசான். என்னைக்குதான் நான் வந்து வாரணசியில போய் உட்கார்ந்துட்டு சுரதுனி ரோதசி சுரதுனிங்கிறச்சு கங்காவனுடைய கரையில் தேவ நதியான கங்கையினுடைய கரையில வாராணசி வாரணாசியில கங்கை கரையில வசன்னு இருந்து கொண்டு கௌபீனம் வசானஹா கட்டிண்டு வசானஹா நிததானோ அஞ்சலி புட்டம் சிரசி தலையில கைய கூப்பிண்டு தலை மேல கைய கூப்பிண்டு நிததானஹா வச்சுண்டு அயே கௌரிநாத கௌரி பத்தியான சிவனே திரிபுர ஹர சம்போ திரிணயன முக்கண்ணனே பிரசீத எனக்கு நீ வந்து சந்தோஷத்தை கொடு அதாவது என் பேர்ல கருணை காட்டுன்னு அர்த்தம் பிரசீதன உனக்கு என்ன பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கணும் அப்படின்னு கத்திண்டு க்ரோஷன்னு பொலம்பிண்டு அப்படின்னு அப்படியே பொலம்பிண்டு நாட்கள் திவசானு என்னுடைய நாட்களை நேஷ்யாமி நிமிஷமீத நேஷ்யாமி ஒரு நொடி போல என்னுடைய நாட்கள் எப்ப போகுமோ அப்படின்னு அவர் யோசிக்கிறார் தவிக்கிறார். மோக்ஷாவஸ்தாயா உபஸ்தி சசிய கஷ்டிச்சது சைவன் வந்து ஏன்னா இதுல வந்து இன்னொரு ஸ்லோகம் ஒண்ணு உண்டு அதாவது மகேஸ்வரேவா ஜெகதாம் அதீஸ்வரே அத்வைத்தியவர் ஒன்னும் பிரச்சனை இல்ல அதுல சரி மகேஸ்வரன் இடத்துல பக்தி இருக்கட்டும் இல்லைன்னா ஜனார்தனேவா ஜெகத் அந்தராத்மனி ஜெகத்துக்கெல்லாம் அந்தராத்மாவா இருக்கக்கூடிய விஷ்ணுவா இருக்கட்டும் எனக்கு ஒன்னும் வஸ்து வேத பிரதிபத்தி ரஸ்திமே ந வஸ்து வேத பிரதிபஸ்தி ரெண்டு பேரும் வேத பிரதிபத்தி எனக்கு கிடையாது ஞானம் கிடையாது ஆனாலும் ததாபி பக்தி தருணேந்திர சேகரேம்பர் அந்த இளம் சந்திரனை தலையில வச்சுட்டு இருக்காரு அவர்கிட்டதான் எனக்கு பக்தி இருக்கு பாரு. அது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் யூ கேன் ஹேவ் அ பர்சனல் சாய்ஸ் தப்பு கிடையாது இல்ல இஷ்ட தேவத்தைன்னு அதுக்கு தானே சொல்றோம். குஞ்சித பாதம் என்று சுவாமி குஞ்சித பாதம்ங்கிறது சிதம்பரத்துல நடராஜா நடராஜருக்கு அதாவது குஞ்சித பாதம்னா அவருக்கு வந்து கால் வந்து அந்த ஒரு வளைஞ்சு அப்படி அவர் தூக்கிட்டு இருக்காரு இல்லையா மூலிகை எல்லாம் போட்டு ஒரு சின்ன பாதம் மாதிரி பண்ணி அந்த காலுக்கு வந்து ஒரு சதங்க மாதிரி போட்டு வைப்பா அதுதான் தெரியாது அதை நினைக்காத இருக்க முடியலையேப்பா விரிவா குஞ்சித பாதம் கேட்டிருக்கேன் பட் இந்த இதுக்கு வந்து இல்ல இதெல்லாம் வந்து எல்லாம் முடிச்சு அத்த கௌபீன மாத்திரமேவ ஆதாரதையா பிரதீயமான சமஹா வர்த்ததே
சோ எனக்கு கௌபீனம் வசானஹா அப்படிங்கறது கௌபீனம் வசானஹா வெறும் அந்த கௌபீனத்தை கட்டிண்டு இருக்கணும்னு சொல்றதுனால அதுல இருந்தே சமஹாங்கிறது தெரியுது வாராணசி கத கங்கா தட நிவாச பலம் மகாத்மிய ஸ்ரவணம் ஏவ உத்தீபனம் சோ இந்த வாராணசி கங்கா தட்டம் இதெல்லாம் உத்தீபனம் ராசி இருக்கே வாராணசியில இருக்கணும் அங்க அதெல்லாம் வந்து உத்தீபன விபாவமா இருக்கு பகவத் ஆலம்பனாதிகா ச அனுபவஹ அனுபவம் சோ கௌரிநாத பிரசீத இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் வந்து அனுபவங்கள் சம்போ ஹர்ஷ சந்தோஷம் இதெல்லாம் வியபிச்சாரி பாவங்கள் அந்த இடத்துல ஹர்ஷாதி வியபிச்சாரிபிஹி சம்பலிதா ஏஷா பாவஹ அபி அதாவது இந்த சமஹாங்கிறது சாந்தரசத்வம் கதா சாந்தரசமாக ஆயிடுத்து கஷ்டித் ப்ரூதே சஞ்சாரியாதி சஞ்சாரியாதிபிஹி அபுஷ்டம் இதம் பத்யம் இந்த பத்தியத்துல வந்து சஞ்சாரி பாவங்களே இல்லையே அப்படின்னு சில பேர் அபிப்பிராயப்படலாம் ஆனா அது வந்து அதனால சாந்தரசம் இல்ல இது வெறும் சிவ விஷயக்க ரதிஹி ஏவ அப்படின்னு சொன்னான்னா கூட அகங்காரசி அபாவாது இந்த இடத்துல நான் எப்படி பண்ணேன் பாரு நான் எப்படி சிவனை இது பண்றேன் பாரு அந்த மாதிரி அகங்காரம் இல்லாத காரணத்தினால இங்க சாந்தரசம் தான் சரி அப்படிங்கிற சரியா சோ அடுத்தது வந்து வத்சல ரசம்னு இருக்கு அதுக்கு அடுத்தது வாத்சல்யம்ங்கிறது ஒரு அம்மா ஒரு குழந்தைகிட்ட காமிக்கிறதோ இல்ல ஒரு அப்பா ஒரு குழந்தைகிட்ட காமிக்கிறது அந்த மாதிரி ஒரு பாவத்துக்கு சொல்ற சாந்தரசம் சவிமர்ஷம் ஸ்பஷ்டயித்வா வத்சலரசம் ஸ்பஷ்டயதி தத்ர முனீந்திரஸ்ய பரதஸ்ய அனுமோதனம் அனுகூர்வதா ஏவ பரத முனிவருக்கும் இதுல சம்மதம் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அத முனீந்திர சம்மதா வத்சலஹா இது வந்து முனீந்திரஹான்கிற பரதர்னால சம்மதமான ஒரு ரசம் இது சந்தேகமே இல்லாத இதுல எப்படி தெரியறதுன்னா சகிருதயனுக்கெல்லாம் ஆஹ்லாதகரமா இருக்கக்கூடிய வாத்சல்யம்ங்கிற ஒரு ரசம் இருக்கு அந்த ரசத்துக்கு வந்து வத்சலதா அல்லது ஸ்னேகா அப்படிங்கறது ஸ்தாயி பாவகா ஸ்தாயி வத்சலதா ஸ்னேகா புத்ராதி ஆலம்பனம் மதம் பிள்ளை வந்து ஆலம்பன விபாவம் இந்த இடத்துல ஆதிபதேனா சேவாதயாங்கிற இல்ல சேவை புரியற ஒருவன் அவனிடத்திலையும் வந்து வாத்சல்யம்ங்கிறது இருக்கலாம் இதெல்லாமும் அங்க இன்க்ளூடட் ஆமா ஒரு சேவை பண்ண ஒரு குரு வந்து ஒரு சிஷியனை வந்து வாத்சல்யத்தோடே ஒரு ராஜா ஒரு ஒரு ரொம்ப வாத்சல்யத்தோட புத்திர வாத்சல்யத்தோட இருக்கா அப்படி எல்லாம் வருது கரெக்ட் அடுத்தது அனுபவங்கள் பார்த்தோம்னா ஆலிங்கன அங்க சம்ஸ்பர்ஷ சிரச்சும்பனம் ஈக்ஷணம் புலக ஆனந்த பாஷ்பாத்யாக அனுபவாக ஆலிங்கனம் ஆலிங்கனம் தடவி விடுறது அதுக்கப்புறம் சிரஹ சும்பனம் தலை ஆக்கிறது புலகம் ஆனந்த பாஷ்பம் ஆனந்த கண்ணீர் இவைகள் எல்லாமே அனுபவங்கள்னு சொல்றோம் சஞ்சாரிணஹா அனிஷ்ட சங்கா ஹர்ஷ புலகம் புலகம் ஆனந்த பாஷ்பம் சோ புலகங்கிறது ரோமாஞ்சம் மயிர்கூச்சல் எறியது அதுதான் புலகம் சோ புலகோகம் இல்ல அந்த புலகோக ஆனந்த பாஷ்பம் புலகா ரோமாஞ்சகா தான் அந்த இடத்துல அது ஏதோ தப்பா உங்களுக்கு போட்டிருக்கா ஆனந்த பாஷ்பம் ஹர்ஷ அஸ்ருபாத ஆனந்தத்தினால கண்ணீர் ஆதிபதேன வசன தானாதய நாம ஒரு வாத்சல்யத்தினால வந்து துணி குடுக்கறோம் பூஷணங்கள் குடுக்கறோம் அந்த பிரித்தியனுக்கோ இல்ல சிஷியனுக்கோ இல்ல கிஃப்ட் வத்சலத்துக்கு வந்து வாத்சல்யத்துக்கு அனுபவங்கள் வெபிச்சாரி பாவங்கள் என்னன்னா அனிஷ்ட சங்கா இந்த அனிஷ்டம் ஏற்பட்டு போறதோன்னு ஒரு பயம் சங்கா ஐயோ இந்த குழந்தைக்கு ஒண்ணும் நடக்க கூடாதே அப்படின்னு வந்து அம்மா மனசால விரும்ப கவலை கவலை அந்த சங்கா ஏற்படுறது ஹர்ஷம் சந்தோஷம் கர்வஹா என் புள்ள இல்லையா அப்படின்னு நினைக்கிறச்சு ஒரு கர்வம் தானா வந்து மாறுதல்லின்னு அப்படி நிமிந்துண்டு அப்படி பாக்குறோம் நம்ம குழந்தைய பாக்குறச்சு அது வந்து எல்லாம் சஞ்சாரி வாங்க
ததாச்ச அஸ்ய ரசஸ்ய வர்ணஹா என்ன பத்மகர்பச்சரிஹி அப்படின்னா பத்மகர்ப ஒரு தாமரை பூவினுடைய உட்பகுதி எப்படி இருக்குமோ அந்த பிங்க் லைட் ஒயிட்டிஷ் பிங்க் கலர் தான் அதுக்கு வந்து வர்ணம். தேவதைகள் யாருன்னா கௌரி முதலிய ஷோடச மாதராக பதினாறு அம்மாக்கள் இந்த உலகத்துல இருக்கா. அந்த பதினாறு அம்மாக்கள் வந்து கௌரி, பத்மா, சச்சி, மேதா, சாவித்ரி, விஜயா, ஜயா, தேவசேனா, ஸ்வதா, ஸ்வாஹா, மாதரா, லோக மாதரா. கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கா பாருங்க. கௌரி, பத்மா, சச்சி, மேகா, மேதா, சாவித்ரி, விஜயா, ஜயா, தேவசேனா, ஸ்வதா, ஸ்வாஹா, மாதரு, லோக மாதரா. ஓ, பதினாறு பேர் இன்னும் இருக்கு. ஏன்னா இது வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தான் இருக்கு. இன்னும் ஆறுக்கு இது இருக்கே. திருதி, புஷ்டி, ததா திருஷ்டி, துஷ்டி, தன்னுடைய குலதெய்வதங்கள் அவளும் ஒரு லோக மாதரா. மாதரா கணேசேன அதிகா ஹேதாக பூயா ஷோடச மாதரா. இது எல்லாருமே உங்களுக்கு வந்து பதினாறு அம்மாக்கள்னு பேரு. அஸ்ய வத்சல ரசஸ்ய உதாரணம் பிரஸ்தௌதி. நெக்ஸ்ட் வந்து வத்சல ரசத்தினுடைய உதாரணத்தை சொல்றேன் சொல்றேன். இது வந்து ரகுவம்சத்துல இருந்து ரகுனுடைய சைஷவம் வர்ணனை குழந்தை பருவத்தை வர்ணிக்கிறார். தாத்ரியா பிரதமோதிதம் வச்சஹா யயௌ ததீயாம் அவலம்பிய சாங்குலீம் அபூச்ச நம்ரஹா பிரணிபாத சிக்ஷயா பிதுர் முதம் தேன ததான சுவார்பகா. அந்த குழந்தை ரகு இருக்கானே சைஷவ அவஸ்தைய வர்ணிக்கிறது இந்த இடத்துல. தாத்ரியா, தாத்ரிங்கிறது வந்து பாத்துக்கிற நர்ஸ். அவ யாரு வந்து குழந்தைய பாத்துக்கிறாளோ, செவிலி தாய்ம்போ இல்லன்னா அவதான் தாத்ரி. சோ ஷீ இஸ் லைக் அ நர்ஸ், கேர்டேக்கர் மாதிரி. அந்த அவ வந்து சொல்லி கொடுக்குறா பிரதம உதிதம் வஜா, நோ பண்ணாத, இதெல்லாம் முதல்ல சொல்லி தந்தா குழந்தைக்கு முதல்ல அதுதான் வரும். அவளால சொல்லி கொடுக்கப்பட்ட முதல் வார்த்தைகளை கூறுகின்ற அந்த குழந்தை ததியாம் அங்குலிஞ்ச அவலம்பிய. அவ இப்படி ஒரு விரலை காமிக்கிறான், அவன் குழந்தை பிடிச்சுக்கிறானா அந்த ஒரு விரலை. ததியாம் அங்குலிஞ்ச அவலம்பிய, விரலை பிடிச்சு வர்றது அந்த குழந்தை. வணக்கத்தோட நமஸ்காரத்தோட அது பண்றதான். ஏன்னா பிரணிபாத சிக்ஷையா, ஒருத்தர் வந்து நமஸ்கார அவனுக்கு அந்த குழந்தைக்கு அப்பா வந்த உடனே இந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உடனே சொல்லி கொடுத்துருக்க பண்றதான். நம்ரஹ அபூத், அதனால சகா அர்பகா அந்த குழந்தை எப்படின்னா பிதுஹு முதம் ததான, பிதுஹு தந்தையான திலீபனுடைய முதம் ஹர்ஷம் சந்தோஷத்தை ததான வளர்த்தித்து விஸ்தாரம் பண்ணிது. அப்பாக்கு வந்து இந்த மாதிரி அந்த அந்த தாய் வந்து சொல்லி கொடுக்கிற அந்த நர்ஸ் வந்து ஏதோ வார்த்தையை சொல்லித்தர இது தத்தபத்தன் ரிப்பீட் பண்றது. அவனுடைய அப்பாவை பார்த்த உடனே நமஸ்காரம் பண்றது, இதை பார்த்த உடனே திலீபனுக்கு வந்து சந்தோஷம் தாழல்ல, ரொம்ப சந்தோஷம். சோ இங்க வந்து ரகு ஆலம்பன விபாவா, ரகு ஆலம்பன விபாவம், தாதிருஷ பாஷணாதிகம் உத்தீபனம், அவன் அந்த மாதிரி அவ பிரதமோதித்தம் வசகாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு உத்தீபனம். அத்தியாகாரைஹி லப்யாக ஆலிங்கனாதயா, இங்க வந்து ஆலிங்கனம் முதலிய விஷயங்கள் இல்லாட்டா கூட இவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டதுன்னு சொன்னாரோ இல்லையோ. ஒரு குழந்தை வந்த உடனேயே தானா ஆலிங்கனம் பண்ணிப்பாங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட். ஹர்ஷாதயா வியபிசாரிணா ஏதைஹி சமுதிதைஹி திலீபஸ்ய ஸ்னேகா ஸ்தாயி பாவா, அவனுடைய ஸ்னேகம் ஸ்தாயி பாவமா இருக்கு, இதனால வாத்சல்யம்ங்கிற ரசதாம் ஆபத்தியதே. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வந்து இது பார்த்தோம்னா சாகுந்தலத்துல வந்து ஆலக்ஷ்ய தந்த முகுலான் அனிமித்த ஹாசைஹிம்வர்,
அது அப்படியே பல்ல காமிச்சுட்டு இருக்கான் பரதன் இந்த சிங்கத்து வாய சிங்கத்தோட பல்ல எண்டின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி அது கேக்கும் இல்லையா. அப்ப வந்து பாத்துட்டு இவன் டிஸ்கிரைப் பண்ணுவான். அது ஒரு இடம் ரொம்ப அழகா இருக்கும். அனிமித்த ஹாசைக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒரு சிரிக்கிறது அப்படின்பா இந்த குழந்தை குழந்தைகளோட சிரிப்பே அப்படித்தான்.